ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேரளாவில் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி புட்டு அப்படின்றத எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ரெசிபி வந்து நான் என்னோடய ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்வேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். வீட்லேயே க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்த மாவு, அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தூள் உப்பு நல்லா மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு லைட்டாக ஊற்றிட்டு அதோட பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். இது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுக்கா இது பண்ணி பிசையக்கூடாது. இது தூள் தூளாக பண்ணிக்கணும், நல்லா கையில் பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுக்கணும். பாருங்க நான் எப்படி பேசுகிறேன்னு. சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி வரணும், ரொம்ப பெருசு பெருசாக வந்தால் நல்லா இருக்காது. இது ரொம்ப தூள் தூளாக வர மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி அப்பப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போவே ஓரளவுக்கு வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு எடுத்தால் கரெக்டாகிடும். பாருங்கள், பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குது. இதை நம்ம எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஒரு ஒயிட் கிளாத் வச்சுட்டு அது மேலே நான் போட்டுக்கிறேன். என்னோடய இட்லி பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு டைம் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு அப்புறம் இட்லி பாத்திரம் வந்து அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் அதை ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்கணும். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 15 to 20 minutes அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், எடுக்கும் போதே வந்து தூள் தூளாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பாருங்கள் அந்த மாதிரி வரணும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றி எடுத்தாச்சு. அந்த மாதிரி கிளாத்தில் ஒட்டாமல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்தளவுக்கு கையில் நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது, கரெக்டாக பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா வரும். இப்போது அதில் ஒரு கப் ராகி மாவில் இப்போ அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சுகர் அல்லது வெல்லம், வெல்லம் நாட்டு சக்கரை இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சுகர் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் சாப்பிட்றப்போ ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா சுகரும் தேங்காய் துருவலும் தனியாக வச்சுருந்துட்டு சாப்பிட்றப்போ பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் ஒட்டுக்காக கலந்து வச்சிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு தான், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் மூணும் சேர்த்து இப்போவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.